வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு ஓங்குக குருவே துணை அன்பர்களே இன்றைய நாள் திருமந்திரம் வேதாத்திரியத்தில் நிறை உணர்வு இன்ப நிலமாகும் உடம்பு என்ற கருத்துக்களை ஒத்த திருமந்திரம் வேதாத்திரிய கவிகளை சிந்திக்கலாம் திருமந்திரம் ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறாவது மந்திரம் இன்ப நிலமாகும் உடம்பு இருள் நீக்கி எண்ணில் பிறவி கடத்தி அருள் நீங்கா வண்ணமே ஆதி அருளும் மருள் நீங்கா வானவர்கோனோடும் கூடி பொருள் நீங்கா இன்பம் புலம்பயில்தானே இருள் நீங்கி எண்ணில் பிறவி கடத்தி அருள் நீங்கா வண்ணமே ஆதி அருளும் மருள் நீங்கா வானவர்கோனோடு கூடி பொருள் நீங்கா இன்பம் புலம்பையில்தானே என்று திருமந்திரம் கூறும் கருத்து பிறவி துயரானது தாங்க முடியாத துயர் அது ஒரு இருள் போன்றது அந்த இருட்டிலிருந்து விடுவித்து அதாவது மீண்டும் மீண்டும் பிறக்கின்ற பல பிறவிகளை அடையச் செய்து பிறவி கடலை நீந்தச் செய்து அந்த பிறவிக் கடலையெல்லாம் கடக்க செய்து தனது இன்னொரு இன் அருளில் இருந்து என்றும் பிரியாதிருக்கிற பெருங்கருணை அதாவது தன் இன்னுயிரோடு இணைத்து வைத்து கொள்ளக்கூடிய அந்த பெருங்கருணை ஆதியாகிய மெய்ப்பொருள் பரம்பொருள் தன்னோடு இணைத்து கொள்ளும் அத்தகைய மயக்கம் நீங்கா வானுலக தேவர்களின் தலைவனாகிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்டமாகிய பரம்பொருளோடு சேர்ந்து எப்பொழுதும் நீங்காது நிலைத்திருக்கின்ற பேரின்ப பொருளை உணர்ந்திருக்கக்கூடிய இந்த இன்ப நிலமாக பார்க்கப் போகிறது இந்த உடம்பு இன்ப நிலமாக விளங்கப் போகிறது இந்த உடம்பு ஆக அத்தகைய இன்ப நிலத்தை இந்த உடம்பை பாதுகாப்போடு பார்த்து கொள்ளுங்கள் என்று திருமந்திரம் இன்ப நிலமாகும் இன்பம் புலம்பையில் இன்ப கூடிய இந்த உடலில் எப்பொழுதும் மாறாது மறவாது இறைநிலை பெருங்கருணையாகிய இறைநிலை தன்னை இணைத்து கொள்ளக்கூடியது இந்த பிறவி கடலிலிருந்து நம்மை மீட்டு அருளோடு இருளிலிருந்து கடத்தி அருளோடு நம்மை இணைத்து கொள்ளக்கூடியது அல்ல இறைநிலை தவ ஒழுக்கத்தால் அற ஒழுக்கத்தால் என்பது திருமந்திரத்தின் கொற்று அவர்களும் அவர்களுடைய எழுபத்தி ஐந்தாவது வயதில் இருபத்தெட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அன்று நிறைவுணர்வு என்ற கவியில இதனை ஒத்த வகையில் உருவெடுத்த காரணமும் காரியமும் முடிவும் உலகினிலே எழுபத்தி ஐந்தாண்டு வாழ்ந்து திருவருளே அவ்வப்போது உணர்த்த உணர்ந்திட்டேன் செய்த வினை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டேன் பின் பிறவி இல்லை இனி இல்லை கர்மவினை மிச்சம் இல்லை இச்சை இல்லை எதிலும் அருள் நிறைந்த பெருஞ்சோதி அரவணைத்து கொள்ளும் அந்த பெரும் நன்னாளை எதிர்பார்த்துள்ளேன் என்று இந்த உருவம் நான் எடுத்துக்கொண்டதற்கான இந்த உடலை எடுத்துக்கொண்டதற்கான கொண்டதற்கான காரணம் காரியம் அனைத்தும் திருவருள் இறைவனே அவ்வப்போது உணர்ந்த உணர்த்த உணர்ந்து கொண்டேன் என் வினைகளின் பதிவுகளை எல்லாம் தூய்மை செய்து கொண்டதனாலே இனிமேல் கரு தொடராக பிறவிகள் தொடர்வதில்லை கர்ம வினைகளோ மீதமில்லை அனைத்தையும் செய்து முடித்தாய்விட்டது அதனால் வினைகள் தொலைய ஆகாமியம் என்று சொல்லக்கூடிய இச்சை செயலை செய்ய தூண்டக்கூடியதொரு இச்சை இப்பொழுது இல்லை இப்பொழுது அருள் நிறைந்த தனிப்பெருங் கருணையான அந்த அருள் பெருஞ்சோதி அரவணைத்து கொள்ளக்கூடிய எப்பொழுதும் என்னை விட்டுவிடாது என்னை இணைத்து கொள்ளக்கூடிய ஒரு அந்த ஒரு பெரும் நன்னாளே எதிர்பார்த்துள்ளேன் என்று எழுபத்தைந்து வயதிலே நிறை உணர்வில் பாடிய கவி அருள் தந்தை அவருடைய கவி இந்த இரண்டு மந்திரமும் கவியும் உணர்த்துவது தவ ஒழுக்கமும் அற ஒழுக்கமும் சேர்ந்து வாழக்கூடிய பெருந்தகை சான்றோர் இறைநிலையை விட்டு நீங்காத ஒரு பேரின்ப நிலையான உடலை அடைவார்கள் அந்த சூக்குமமான உடல் என்றும் மாறாத மறவாத இறைநிலையோடு இணைந்திருக்கும் என்பது என்ற கருத்து மிகவும் குறிப்பிடத்தக்கது சிந்திக்கத்தக்க அன்பர்களே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்